நண்பன் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயற்கை மருத்துவம் அலைவரிசை மூலம் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, முளைதானிய உணவுன்னு சொல்லுவாங்க. முளை கட்டிய உணவு இல்லை முளைதானிய உணவுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வந்து இயற்கையான உணவுகள் என்னென்னங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இயற்கையான உணவுகளை நம்ம உண்டு வருவதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலா பலன்கள் மற்றும் மருத்துவ பலன்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 நேரமுமே இயற்கையான உணவுகளை சாப்பிட முடியாட்டையும், 1 நேரமாவது ஒரு இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அளப்பரிய பலன்கள். அதை நம்ம வந்து தொடர்ச்சியான முறையில் நம்ம பயன்படுத்திட்டு வர்றது மூலியமாக அது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய நம்ம மாற்றங்களையும் பலன்களையும் நம்ம உணர முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைகட்டி உணவு. முளைகட்டி உணவுன்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய விஷயம் நிறைய தானியங்களில் முளைகட்டி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி அந்த பழக்கங்கள் மக்கள்கிட்ட வந்து இன்றைக்கி பெருகிட்டு வர்றது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால், சூரியகாந்தி விதை, இல்லை எள்ளு, கொள்ளு, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, அப்புறம் சிறுபயிறு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து முளைகட்டி சாப்பிட்றாங்க. முளைகட்டி சாப்பிட்றது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. நல்லா அலசிட்டு குறைஞ்சது 1-2 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல பருத்தி துணியில், ஈரமான பருத்தி துணியில் நினச்சி அதை கட்டிட்டு காலையில் நீங்கள் அதை திறந்தீங்கன்னு சொன்னால் அதில் முளை விட்டுரும். அதை சில பேர் அப்படியே பயன்படுத்துகிறாங்க பச்சையாக, இல்லைனா சில பேர் அதை லைட்டாக வந்து மேல் வெறுப்பாக வறுத்து அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க. வச்சு பால்லையோ இல்லைனா வந்து வெண்ணிலையோ இல்லைனா வந்து சும்மாவோ சாப்பிட்றாங்க, பச்சையாவோட சாப்பிட்றாங்க. அது உடம்புக்கும் உங்களுக்கும் அப்படியே வந்து அதோடைய புரதங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ வந்து எள்ளு இருக்குது. எள்ளில் வந்து நீங்கள் வந்து முளை விட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து குண்டாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. அதுக்கப்புறம் கொண்டக்கடலை பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து இந்த ஜிம்மில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் விளையாட்டு வீரர்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய புத்துணர்ச்சி வந்து குறையாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குது. அதுபோல் வந்து கொள்ளு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், உடம்பு மெலியணும்னு நினைக்கிறவங்க வந்து அதை வந்து முளை விட்டு சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அது உடல் மெலியும். மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பாக இருக்குது. அது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது, மருத்துவ பலன்கள் இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், முளை விட்டு சாப்பிட்றதன் மூலியமாக நம்மளுக்கு வந்து விட்டமின் ஏ, B1, B2 மாதிரியான விட்டமின்கள் இதில் அதிகமாக இருக்குது. மேலும் வந்து நம்ம உடம்பில் வந்து அந்த நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதை விட அந்த முளை விட்டு சாப்பிட்றதன் மூலியமாக அதை விடவும் பன்மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கிறதுனால முளை விட்டு சாப்பிட்றது இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் அதிகமான ஒரு பழக்கமாக பெருகிட்டு வர்றது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்குது. நேர்களே, நம்மளுக்கு வந்து நம்ம இன்னும் ரொம்ப குறைவான ஒரு விலையில் தான் இன்றைக்கி வந்து கடைகளெல்லாம் கிடைக்கப்படுது. நம்ம தேவையான அளவு வாங்கி முளை விட்டு சாப்பிடுவோம். முளை விட்டு சாப்பிட்டுன்னு சொன்னால் வரக்கூடிய காலங்களில் நிறைய நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி முக்கியமான உடம்புல உள்ள எதிர்ப்பு மண்டலத்தில் வந்து இது வந்து மேலும் வந்து நம்மளுடைய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு துணை புரியக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, இன்னொரு நல்ல ஆரோக்கியமான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் இயற்கை மருத்துவம் அலைவரிசை. நன்றி, வணக்கம்.